வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு தோட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடித்தோட்டத்தோட ஃபுல் டூர் வீடியோ தான். ரொம்ப நாளாகவே நிறைய சப்ஸ்கிரைபர் மாடித்தோட்டத்தோட ஃபுல் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. மாடித்தோட்டத்து கதவில் டர்ட்டில் வைன் செடியை தான் ஹேங்கிங் பிளான்ட்டாக வச்சுருப்பேன். என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட் சைட்லேயே மணி பிளான்ட்டும் க்ரோட்டோன்ஸும் தான் இருக்கும். இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கிற காய் ஸ்டிக் நானே பண்ணது. இதோட வீடியோவும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக இருக்கும். வீணாக போகிற தேங்காய் நார் வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மணி பிளான்ட் கொடியும் அதில் நல்லா வேர் பிடிச்சிட்டு சூப்பராக வளருது. இந்த செடி மூணு அடுக்கு மல்லி தான். இது எல்லாத்தையுமே நான் ப்ரூவ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ மல்லி சீசன் இல்லாததுனால செடி எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணி விட்டுட்டேன். இது பாரிஜாதம் செடி. வெயில் காலம் ஆரம்பித்தாதான் இவங்களோட சீசன் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த தொட்டியில் நாட்டு ரோஸ் செடி இருக்குது. அது பக்கத்துலேயே நாட்டு செம்பருத்தி செடியும் இருக்குது. நாட்டு செம்பருத்திலேயே இது அடுக்கு ரகம், அடுக்கு செம்பருத்தி பூ. அடுத்த தொட்டியில் கனாம்பரம் செடி இருக்குது. வெயில் ரொம்ப இந்த சைடில் இல்லாததுனால செடியோட வளர்ச்சி அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்பப்போ கொஞ்சம் பூக்கள் பூக்கும், அவ்வளோதான். அடுத்ததும் நாட்ரோஸ் செடி தான். நாட்ரோஸ் செடி தான் நிறைய தொட்டியில் நான் வச்சுருப்பேன். இதுலேயே ஒரு சைடில் குட்டியாக ஒரு ரோஸ் செடியும் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும், இட்லி பூ. இட்லி பூ செடி தான் இது. இது ரோஜா மல்லி. இந்த ரோஜா மல்லி செடி நிறைய பூ பூத்து நான் ஷார்ட்ஸ்லேயே நிறைய முறை காட்டியிருப்பேன். இப்போ இது எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் புதுசாக மொட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் மல்லி செடி தான். இது ரெண்டு அடுக்கு மல்லி. இது கருவேப்பிலை. கடையில் வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை குச்சி சும்மா சொறி விட்டேன், அது நல்லா துளுத்து வந்திருக்கு. இது மாதுளை மரம். ஒரு ரெண்டு காய் தான் காய்ச்சிருக்கோம் இது வரைக்கும். இந்த தொட்டியில் ஒரு சைடில் காக்கட்டானும் இன்னொரு சைடில் நாட்டு செம்பருத்தியும் வச்சுருக்கேன். இது காக்கட்டாம்பூவிலேயே இன்னொரு வெரைட்டி. இதனுடைய பூக்கள் கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஒரு நாலஞ்சு நாள் வரைக்குமே இந்த பூக்கள் வாடாமே இருக்கும் செடியில். அடுத்த தொட்டிலையும் பாரிஜாதம் செடி தான் இருக்குது. இந்த பாரிஜாதம் செடியில் எப்போவுமே சின்ன சின்ன குருவிகள் வந்து உட்காரும். அப்போ அது போடுற எச்சத்துலேருந்து வந்த செடி தான் இது. இது என்ன செடின்னு தெரியல, அழகாக இருக்குன்றதுக்காக அப்படியே விட்டுட்டேன். இந்த தொட்டிலையும் நாட்ரோஸ் தான் இருக்குது. இதெல்லாம் நான் பதியம் போட்டது. இதையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஒன்று ரெண்டு மொட்டுக்கள் இருக்கிற கிளைய தவிர மற்ற எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தான் புதுசாக துளுத்து வருது. பூக்கள் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செடிகளை நல்லா கட் பண்ணி விட்டுட்டோன்னா புதுசாக தளிர்கள் எடுத்து நிறைய மொட்டுக்கள் விற்கும். இது நாட்டு சீதாப்பழம் மரம். இதில் ஒரு நாலஞ்சு காய் காய்ச்சுது. போன முறை காய் காய்க்கும் போது நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். இந்த சிமெண்ட் தொட்டியில் நிறைய புதினா தான் போட்டிருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு ரோஸ் செடியும் இருக்குது, வெள்ளை ரோஸ். இதுவும் நிறைய பூக்கள் பூத்துது. இதையும் இப்போது கட் பண்ணி விட்டுருக்கேன். இது திருஷ்டிக்கெலாம் வைக்கிற கள்ளிச்செடி. இதுவும் இட்லி பூ தான். இது வச்சு ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் வச்ச மாதிரியே இருக்குது. இன்னும் பெருசாக வளர்ச்சி எதுவும் இல்லை. தொட்டியில் காலியாக இருக்கிற இடத்துலலாம் இந்த டேபிள் ரோஸையும் அங்கங்கே வச்சுருப்பேன். இதுலேயும் ஒரு ரோஸ் செடி தான் இருக்குது. இது பட்டன் ரோஸு, ரெட் கலரில், பார்க்க நல்லா அழகாக இருக்கும். எல்லா ரோஸ் செடியுமே ப்ரூவ் பண்ணி விட்டுட்டேன். இங்கே ஒரு ரோஸ் கலை எடுத்து பதியம் போட்டேன், அதுவும் கொஞ்சம் துளுத்து வந்திருக்கு. இது சேஞ்சிங் ரோஸ் செடி. இதை பற்றி நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நிறைய பூக்கள் பூத்துது. இது சும்மா ஒரு சின்ன கலையை தான் எடுத்து ஓரமாக வச்சு விட்டேன், அது அப்படியே சூப்பராக வந்துருச்சு. இந்த மாவு பூச்சி தொல்லையால் சுத்தமாக செடி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தான் துளுத்து வருது. இந்த தொட்டியில் ஒரு வெள்ளை கலர் வாடாமல்லி, அது தானாகவே முளைச்சி வந்தது. இது அலறி செடி, பதியம் போட்டேன், அது நல்லா துளுத்து வந்திருக்கு. நல்லா ஒரு டார்க் மெரூன் கலர், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி கத்திரி நாற்று, மிளகா நாற்றுலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த கேப் கிடைக்கிற இடத்துலலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே நட்டு வச்சுருப்பேன். இந்த சைட் ஃபுல்லாக ஓவர் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கத்தில் வருவோம். இந்த பூச்செடி நாற்றுலாம் வாங்கும் போது வாங்கினது தான் இந்த பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ்னு சொல்லி தான் நிறைய முறை நான் வாங்குகிறேன், ஆனால் ஒரு ஒரு முறையும் அது நாட்டு ரோஸாகவே பூக்குது. இது ஹைப்ரிட் செம்பருத்தி, நல்லா ரெட் கலர், ரொம்ப பெருசாக இருக்கும் பூக்களே. இந்த செடியும் கட் பண்ணி தான் விட்டுருந்தேன். இப்போ நல்லா துளுத்து வந்து மொட்டுக்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. மொட்டே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பூக்களும் நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த தொட்டிலையும் அங்கங்கே கேப்பெல்லாம் இருக்கிற இடத்துலலாம் ஒவ்வொரு செடியை பதியம் போட்டு வச்சுருக்கேன். இந்த சாமந்தி எல்லாத்தையுமே சும்மா கிள்ளி பதியம் போட்டு வச்சது தான். பூக்கள் நிறையவே பூத்துருச்சு. இந்த தொட்டியில் சம்மங்கி செடி தான் இருக்குது. செடி எங்கே காணுமேனு சொல்லி கேட்காதீங்க, எல்லாத்தையுமே சுத்தமாக கட் பண்ணி விட்டு. இதில் நிறைய பூக்கள் பூத்துது, அதை பற்றியும் நான் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இந்த எறும்பு தொலையால் பூக்கள் பூத்து முடிச்சதும் எல்லாத்தையுமே சுத்தமாக கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ புதுசாக துடுத்து வருது. தொட்டியில் பொன்னாங்கனி கீரை, சகப்பு கலர். அடுத்த தொட்டியில் சாமந்தி தான். இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கி வச்ச சாமந்தி செடி. இதுலேருந்து தான் மற்ற செடிகள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சேன். இது அந்த செண்டு செண்டாக பெருசாக இருக்கிற அந்த நாட்டு சாமந்தி. காலியாக இருக்கிற இடத்துல அங்கங்கே இந்த செடியும் நட்டு வச்சுருப்பேன். இந்த ரெண்டு தொட்டிலையும் குண்டு மல்லி தான் இருக்குது. ஒரு செடி வாங்கி வச்சது, இதுலேருந்து தான் பக்கத்தில் இருக்கிற செடிக்கு பதியம் போட்டேன். செடியும் ப்ரூவ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ புதுசாக மறுபடியும் துளுத்து வருது. இதிலே ஒரு மணத்தக்காளி செடியும் இருக்குது. இந்த பழங்களுக்காக தான் இந்த செடியே வச்சுருக்கேன். இந்த பசங்களுக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருஷ்டிக்காக வைக்கிற கள்ளிச்செடி தான் இது. ரெண்டுமே திருஷ்டிக்காக வைக்கிறது தான். இந்த பக்கத்தில் வெயில் ரொம்ப கம்மியாக அடிக்கிறதுனால செடி கொஞ்சம் அந்தளவுக்கு வளர்ச்சியாக தெரியல. அடுத்த தொட்டியில் கத்தாழை தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது சும்மா அழகுக்காக வைக்கிற செடி. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்றுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். பார்க்குறதுக்கான ரொம்ப அழகாக இருக்கும் டபுள் கலரில்.
இந்த சைடுல இருந்து பார்ப்போம். இந்த தொட்டியில மஞ்சக்கலர் நாட்டு சம்மந்தி தான் இருக்கு. இதுக்கு பக்கத்துலயும் நாட்டு சம்மந்தி தான். அங்கங்க செடி பசலையும் காத்துல வித விழுந்து முளைச்சு வந்திருக்கும். இது ஒரு வகையான மணி பிளான்ட் தான். நல்லா பெருசா இலை இருந்துச்சு. ரெண்டு கிளை கிடைச்சதுன்னு கொண்டு வந்து வச்சு விட்டேன். கொடி பசல விதைய கொஞ்சம் போட்டு விட்டேன். ஒரு ரெண்டு மூணு செடி முளைச்சு வந்திருக்கு. அடுத்த தொட்டியில சும்மா அழகுக்காக வைக்கிற பூ தான். இந்த பூவோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஒரே ஒரு செடி தான் வாங்கினேன். அதுலேருந்து கிள்ளி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு பதிய போட்டேன். இப்போ அதுலேயும் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கேயும் ஒரு சாமந்தி செடி இருக்குது. இது ஜாதி மல்லிக்கொடி. நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் பூக்கள் ரொம்ப கம்மியாகிட்டதுனால கட் பண்ணி விட்டேன். இப்போ சூப்பராக துளுத்து வந்திருக்கு. ஒரு நாலஞ்சு டேர்ட்டில் வாங்கின தூக்கி இந்த தொட்டியில் போட்டு விட்டேன். நல்லா படர்ந்து சூப்பராக வந்துருச்சு. இது அலரிலேயே அடுக்கு ரகம். பிங்க் கலரில் அடுக்காக பூக்கும். நல்லா அழகாக இருக்கும். இது பக்கத்துலேயே மஞ்சக்கிழங்கு செடி. ரோஸ்மேரி கிளை ஒன்று கிடச்சிது. அதை சும்மா அப்படியே வச்சுருக்கேன். அது வேர் பிடிச்சி வருதான்னு பார்க்கலாம். இந்த தொட்டியில் ஒரு சின்ன கலையாக தான் இந்த அடுக்கு சங்கு பூவை கொண்டு வந்து வச்சேன். நல்லா வளர்ந்து இப்போ பூக்கள் கொஞ்சம் நிறையவே கொடுக்குது. ஒரு ஒரு பூவும் நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் காக்கட்டான் தான். நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா, அதே காக்கட்டான் தான். அதுலேருந்து ஒரு சின்ன கிளை உடச்சி பதியம் போட்டது தான் இது. இந்த தொட்டியிலே ஒரு பக்கமாக ரணங்களை செடி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு செடியில் பூக்களே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் கொஞ்சம் செடி பசலை இருக்குது. இதெல்லாமே காற்றுல பறவை வந்தது தான். இந்த சாமந்தியே நான் பதியம் போட்டது தான். தொட்டிலையுமே இந்த செடி பசலை நல்லா பறவை வந்திருக்கு. நான் மெயினாக வச்சதே இந்த ரோஜாமல்லி செடியை தான். ஒரு ரெண்டு பூக்கள் தான் பூத்துது. அதுக்கப்புறம் பெருசாக பூக்கள் எதுவும் பூக்கலை. அப்புறம் இது வந்து மூணடுக்கு மல்லி. இதுலேயும் பூக்கள் நிறைய பூத்துது. இதையும் கட் பண்ணி விட்டேன். இப்போ நல்லா துளுத்து வந்திருக்கு. இதுவும் சாமந்தி தான். நான் பதியம் போட்டு வச்சது தான். ஒரு குட்டி தொட்டியில் வச்சுருக்கேன். அடுத்தது டாங்கி ஏர் பிளான்ட்டு. இதை பற்றியும் நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் இந்த பூக்கள் வாடாமல் அப்படியே இருக்குது. இதுவும் காக்கட்டான் பூ தான். இதுலேயும் பூக்கள் இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் காக்கட்டான் செடியிலேருந்து தான் இதையும் எடுத்து பதியம் போட்டேன். இது நாட்டு வல்லாரை. ஒரு ரெண்டு செடியில் நல்லா படர்ந்து வந்திருக்கு. அப்பப்போ தேவைக்கு இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது, அவ்வளோதான். தொட்டியில் வாழைக்கண்ணு இருக்குது. இது வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். அது வரைக்கும் இதுலேயே தான் இருக்கும். இந்த சகப்பு கலர் ட்ரம்மில் நிறைய செடி இருக்குது. இது மெயினாக நான் வச்சதே இந்த மரத்துக்காக தான். ஸ்டார் ஃப்ரூட் மரம் தான் இதில் இருக்குது. மெயினாக இதுக்காக தான் இந்த தொட்டியை நான் வரமாட்டேன்னு சொல்லி இந்த வாடாமல்லி செடியும் வச்சு விட்டேன். அதுக்கு நடுவிலே ஒரு கத்திரி செடி, ஒரு மிளகா செடியும் கூட இருக்குது. அதெல்லாம் இப்போ வேறு ஒரு தொட்டியில் தான் மாற்றி ஆகணும். அடுத்தது கருவேப்பிலை. அதுலேயே ஒரு பக்கமாக இந்த சாமந்தி செடியும் வச்சுருக்கேன். இது பவளமல்லி செடி. இதிலிருந்தும் நிறைய பூக்கள் பூத்துருச்சு. இப்போ பூக்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் செடியை கட் பண்ணி விடலை. முனையில் மட்டும் கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டேன், அவ்வளோதான். கொடி சம்பங்கி ஒரு சின்ன கட்டிங் கிடச்சிது. அதை கொண்டு வந்து வச்சேன். நல்லா நீளமாக வளர்ந்துட்டு போட்டு. இந்த டிராகன் ஃப்ரூட் செடி விதை போட்டு வளர்த்தது. ரொம்ப பொறுமையாக வளருது. இது காய்கறி கழிவுலேருந்து தானாக முளைச்ச ஒரு பாவக்காய் செடி. பார்ப்போம் எந்த அளவுக்கு பூக்குது காய்க்குதுன்னு. இந்த தொட்டியில் கரிசலங்கண்ணி கட்டிங்க தான் நட்டு வச்சுருக்கேன். அதெல்லாமே இப்போ துளுத்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த தொட்டியில் நல்ல ஒரு மெரூன் கலர் சாமந்தி, பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. அதுவும் வச்சு விட்டேன். இப்போ நல்லா சூப்பராக துளுத்து வந்திருக்கு. மிளகாய் நாற்று, கத்திரி நாற்றுலாம் வாங்கும் போது தான் இதையும் வாங்கினது. அங்கே மஞ்சள் கலர் காஸ்மோஸ் செடியோட விதையும் விழுந்து சின்ன சின்னதாக செடிகள் முளைச்சி வந்திருக்கு. மல்லி கட்டிங் ஒன்று வச்சு விட்டுருந்தேன். அதுவும் நல்லா துளுத்து வந்துருச்சு. இந்த ட்ரம்மில் வாழை மரம் தான் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் இலைக்காக தான் பயன்படுத்துவோம். இலை வேணுங்கிறதுக்காக தான் வாழை மரத்தை மாடி தொட்டியில் அங்கங்கே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பூச்செடியோட கட்டிங்ஸ் சொருகி வச்சுருவேன். இது ஆடாத்தோட சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே தொட்டியில் நாலு பக்கமும் மொளா நாற்று தான் நட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. இது ரெண்டுமே ரோஸ் தான். எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டேன். ஒன்று எல்லோ ரோஸ், இன்னொன்று நாட்டு ரோஸ் தான். இது கொய்யா மரம். இந்த கொய்யா மரமும் பழத்தில் இருந்த விதையை போட்டு விட்டேன். இது வரைக்கும் இதில் ஒரு காயும் காய்க்கலை. இனிமேலாச்சும் காய்க்குதான்னு பார்க்கலாம். இது தும்பச்செடி. சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள். அதுக்காக கொண்டு வந்து வச்சது தான். நான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது மாடி தோட்டத்தில் வச்ச பைனாப்பிள் செடி இது வரைக்கும் அப்படியே இருக்குது. இது பிங்க் கலர் பட்டன் ரோஸ். இதுக்கு கீழேயே தொட்டாச்சிலிங்கி செடியும் வச்சிருக்கேன். தினமும் மாடி தோட்டத்துக்கு வந்தாலே இதை தொட்டு பார்த்துட்டு தான் போவேன். ரொம்ப ஆசாசையே கொண்டு வந்து வச்சேன். எனக்கு இந்த செடியை ரொம்ப பிடிக்கும். ஆனால் சுகருக்கு கூட இந்த இலையை அரைச்சி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குட்டி குட்டி பெயிண்ட் டப்பாலையும் நாட்ரோஸ் செடி தான் இருக்குது. இதுவும் நான் சும்மா ஒரு கிளையை கொண்டு வந்து வச்சு பதியம் போட்டது தான். அதுலேயும் நிறைய பூக்கள் பூத்துது. இது நாட்டு கொய்யா, நர்சரியில் வாங்கினது தான். இதுலேயும் நிறைய காயெல்லாம் காய்ச்சது. இதை பற்றினே ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். இந்த தொட்டியில் கூட காலியாக இருக்கிற இடத்துல ஒரு கத்திரி நாற்று வச்சுருக்கேன். இன்னொரு பக்கத்தில் வெள்ளை கலர் சாமந்தி. இதுவும் நல்லா இப்போ துளுத்து வருது. அடுத்த தொட்டியில் நந்தியாவட்டை நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. பூச்சி தாக்குதல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறைய தான் இருந்தது. அப்புறம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த தொட்டிலே ஒரு ஓரமாக இந்த சாமந்தி செடியும் வச்சுருக்கேன். இது பச்சை கலர் பொன்னாங்கன்னி கீரை. இதெல்லாமே சமைக்கிறதுக்காக வாங்கி அந்த குச்சிகள் எல்லாத்தையுமே எடுத்து நட்டு வச்சேன்.
அதுவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நர்சரியில் சாத்துக்குடி மரம்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கினோம், ஆனால் இது வரைக்கும் எந்த காயுமே வரல. முள் ரொம்ப பெருசு பெருசாக பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இது மாசி பத்திரி, நல்ல வாசனையாக இருக்கும். மற்ற பூக்கள் கூட சேர்த்து வச்சு கட்டலாம், சாமி படத்துக்கும் வைக்கலாம், ரொம்ப நல்லது. ஒரு ரெண்டு மூணு செடி தான் கொண்டு வந்து வச்சேன், மண் லூஸாக இருந்தால் போதும், வேர் மூலியமாகவே நிறைய செடி பக்கத்தில் பக்கத்தில் அடர்த்தியாக வந்துடும். இன்னும் கட் பண்ண இன்னும் நல்லா அடர்த்தியாக வரும். இதுலேயே சின்னதாக ஒரு வெள்ளை கலர் வாடாமலையும் இருக்குது. இது அடுக்கு நந்தியா வட்டை. இதனுடைய பூக்கள் குட்டி குட்டியாக ரோஸ் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை, ஆனால் சின்னதாக தான் இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு மாதுளை செடி இருக்குது. இந்த மாதுளை செடியில் நிறைய பூக்கள் பூத்துச்சு, ஆனால் ஒரு காய் கூட வைக்கலை இது வரைக்கும். இந்த தொட்டியில் மெயினாக நான் வச்சுருக்கிறது ரோஸ் செடி தான், ஆனால் அதை சுற்றி இடம் ஃபுல்லாக நிறைய காலியாக இருக்கிறதுனால அங்கங்கே செடி பதியம் போட்டு வச்சுருப்பேன். ரோஸ் மரி, வெத்தலை, சாமந்தின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். கொஞ்சம் நல்லா துளுத்து வந்ததும் இது எல்லாத்தையுமே எடுத்து வேறு தொட்டியில் மாற்றிடுவேன். சிகப்பு கலர் கோழி கொண்ட பூ விதை போட்டு விட்டேன், அதுவும் நல்லா முளைச்சி இப்போ வந்திருக்கு. இதில் நான் மெயினாக வச்சுருக்கிறது இந்த ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் தான், சின்ன சின்னதாக தான் பூக்கும், அழகாக இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு சாமந்தி செடி வச்சுருக்கேன். அதேமாதிரி பாவக்காய் கொடி தானாக முளைச்சி வளர்ந்துருக்கு. இதுவும் காய்கறி கழிவுலேருந்து தானாக முளைச்சி வந்தது தான். கொடி நல்லா பெருசாகவே படர்ந்துருக்கு. இப்பக்கத்தில் ஒரு ரணங்கள்ளி செடி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அவரை செடி. வாரத்துக்கு ஒரு முறை ஒரு அஞ்சாறு காய் காய்க்கும், அவ்வளோதான், பெருசாக அந்த அளவுக்கு ஒன்றும் காய்க்காது. இப்பயும் ஒரு நாலஞ்சு காய்க்கு இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையுமே பறிக்கல, சரி விதைக்காக இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். இந்த முறை வீட்லேயே விதைக்கு விட்டு நம்ம அதிலேருந்து வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, அதனால தான் இதை பறிக்கவே இல்லை. இது மலை அத்தி, நல்லா பெருசாக வளரக்கூடியது. இது மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடியதே கிடையாது, கீழே தரையில் வச்சா நல்லா பெரிய மரமாக வளரும். அதுக்கு கீழேயே இன்சுலின் பிளான்ட்டும் வச்சுருக்கேன். செடியை வெயிலில் வச்சா அந்தளவுக்கு நல்லா வரமாட்டேங்குது, அதனால தான் இந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் நிழலாக இருக்குது, அங்கே கொண்டு வந்து வச்சேன். இது வெள்ளை கலர் பட்டன் ரோஸ் தான் இதில் வச்சது. நல்லா ஸ்டார்டிங்கில் பூ நல்லா தான் பூத்துது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சுத்தமாக இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன், திருப்பி துளுத்து வருதான்னு சொல்லி பார்க்கலாம். இதுலேயே தானாக விழுந்து முளைச்ச ஒன்று ரெண்டு செடிகள் இருக்குது, ஒரு தக்காளி செடி, அதுக்கப்புறம் வந்து கோழிக்கண்ட செடி. அடுத்த க்ரோ பேக்கில் வந்து சேஞ்சிங் ரோஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வாங்கி வச்ச சேஞ்சிங் ரோஸ் இது தான். இதிலிருந்து தான் இன்னொரு செடியை நான் பதியம் போட்டேன், அதுலேயும் பூக்கள் பூத்துது, இதுலேயும் பூக்கள் பூத்துது. தானாக முளைச்ச ஒரு முளக்கத்தானும் இதில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இந்த ட்ரம்மில் நான் சப்போட்டா மரம் தான் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் வாங்கி வச்ச புதுசில் நிறைய காய்கள் காய்ச்சிது, அதுக்கப்புறம் பிஞ்சே பிடிக்காமல் இருந்தது. இப்போ மறுபடியும் நல்லா பிஞ்செல்லாம் பிடிச்சிருக்கு, பார்ப்போம் இது நல்லா பெருசாக பழுத்து வருதான்னு சொல்லிட்டு. இந்த க்ரோ பேக்கில் நாட் ரோஸ், இது பன்னீர் ரோஸ்னு சொல்லி வாங்கி வச்சது, ஆனால் நாட் ரோஸு. இந்த மாடி தோட்டத்துக்கு நடுவுலையே ஒரு துளசி மடம் வச்சு எங்கள் குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டுருக்கோம். பக்கத்துலேயே திருநீற்றை பச்சை, பச்சை துளசி, அதுக்கப்புறம் வந்து கருந்துளசி, இது எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் ட்ரம்மில் இன்னொரு வாழை மரம், இது பிரியாணி இலை, இதை ரம்பன்னும் சொல்லுவாங்க. ஒரு இலையை பிச்சு பிரியாணியில் போட்டால் போதும், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஹோட்டல்லலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வாசனை சூப்பராக இருக்கும். இது ஆன்லைனில் தான் வாங்கினேன், நல்ல ஒரு குட்டி செடியாக தான் வந்தது, நல்ல சூப்பராகவே கடகடான்னு வளர்ந்துருச்சு. இதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன கன்று கூட வந்திருக்கு, அதை பிடுங்கி தனியாக நட்டு வெட்டால் கூட சூப்பராக வளரும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி. இந்த தர்மாகோல் பாக்ஸில் முள்ளங்கி தான் போட்டிருந்தேன், ஒரு அஞ்சாறு முள்ளங்கி வந்தது, அவ்வளோதான். இதில் வந்து முள்ளங்கியே வரலன்னு ஒரு செடியை அப்படியே விட்டுட்டேன், அப்புறம் பார்த்தா அதுலேருந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் முள்ளங்கி செடியிலேருந்து பூக்களே பார்க்குறேன். பால்சம் விதையும் ஒரு பக்கம் போட்டு விட்டுருந்தேன், அதுலேருந்து ஒரே ஒரு செடி தான் முளைச்சி வந்திருந்தது. இந்த க்ரோ பேக்கில் வெண்டை செடி தான் வச்சு விட்டுருந்தேன், ஒரு அஞ்சாறு காய் தான் காய்ச்சிது, பெருசாக காய்கள் எதுவும் இல்லை. விதை சுத்தமாக சரி கிடையாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் பெருசாக காய் பிடிக்கல. இந்த பக்கம் ஃபுல்லாமே சின்ன சின்ன தொட்டிகளில் ரோஸ் செடி தான் வச்சுருக்கேன். நடுவில் ஒரு தொட்டியில் ஒரே ஒரு தக்காளி செடி இருக்கும், அது தானாக முளைச்ச தக்காளி செடி, அதில் ஒரு காயும் பிடிச்சிருக்கு. சரி இருக்கட்டும், நான் அப்படியே விட்டுட்டேன். நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸுன்னு சொல்லிட்டு எல்லா செடியுமே இருக்குது. ரெயின்லிலியோட விதைகளை இந்த தொட்டியில் போட்டு விட்டுருந்தேன், அது எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. இது நடுவில் ஒரு அடீனமும் இருக்குது, இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இப்போ பார்க்குறதுக்கு இவ்வளோ குட்டியாக இருக்குது, ஆனால் இதில் பாதி சைஸ் தான் வந்தது. சரி கொஞ்சம் வளரட்டுமே, வளர்ந்தோடனே வேறு ஒரு தொட்டியில் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக வச்சு விட்டுட்டேன். அடுத்த தொட்டியில் ஒரு கோழி கொண்டை தான், இதெல்லாமே செடி பதியம் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் ஒரு கனாமரம், இது கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. இது தாமரை செடி, எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். தாமரை விதையை மலைக்க போட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த பாட்டில் மாற்றி விட்டேன். இங்கேயும் ஒரு சாத்துக்கொடி மரம் இருக்குது, இதுவும் வந்து பெருசாக வளர்ந்துருக்கே தவிர இதுலேயும் எந்த காய்களும் இல்லை, இது வரைக்கும் எந்த பூக்களும் பூக்கலை. இவ்வளோதான் என்னோடய மாடி தோட்டம், இது மெயினான மாடி தோட்டம். இன்னும் மேல் மாடியில் கொஞ்சம் செடிகள் இருக்குது, அங்கேயும் நிறைய பூச்செடிகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி மாடி ஃபுல்லாக செடி இருக்காது, மாடியை சுற்றி அந்த ஓரங்களில் மட்டும்தான் செடி இருக்கும், ஆனால் நிறைய பூச்செடிகள் இருக்குது. இந்த செவத்து மேலேயும் கத்தாழை செடி, அப்புறம் கற்பூர வெள்ளை செடியெல்லாம் நிறைய வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு ஓரத்தில் கல்வாழையும் இருக்கும், அதெல்லாமே காட்ட மறந்தாச்சு. மேல் மாடியோட லாங் வீடியோ நாளைக்கு தான் என்னால் போட முடியும். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.